பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். அல்லேலுயா தேவனுக்கே, அல்லேலுயா ராஜனுக்கே என்று சொல்லி நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? நாம் பாடுவோம். அல்லேலுயா தேவனுக்கே, அல்லேலுயா ராஜனுக்கே, அல்லேலுயா தேவனுக்கே, அல்லேலுயா ராஜனுக்கே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஜோதிகளின் பிதாவே, உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எங்களை காத்தவரே, அற்புதங்களை செய்தவரே, இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறவரே, உமக்கே மகிமை, உமக்கே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. மகிமைக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, இரக்கங்களுக்கு நன்றி. யாரெல்லாம் துதிக்கிறார்களோ இந்த நாட்களிலே தேவ மகிமை இறங்குவதாக, அவர்கள் இருக்கிற வீடுகளில் இடங்களில் இறங்குவதாக, எல்லா வேதனைகளும் மாறுவதாக, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இறங்குவதாக. இன்றைக்கு எதிர்பார்க்கிற நன்மைகள் அற்புதங்கள் கைகூடி வருவதாக, தடைகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கடந்த நாளெல்லாம் நம்மளை கண்ணின் மணி போல காத்து கிருபையாலே இரக்கத்தினாலே முடிசூட்டி புது பலத்தை தந்திருக்கிறார், பலவீனத்தில் பலன் தந்திருக்கிறார். இன்றும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 1 கொரிந்தியர் 7:31 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை! இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள், அநேகர் சொல்ல ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜா. இப்போ அனுபவிக்காமல் எப்போ அனுபவிப்பது? நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க, இப்போ என்ஜாய் பண்ணணும், இப்போ உலகத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்வாங்க. என் பணம், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், நான் திருமண வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். இதை கேட்கறதுக்கு நீ யார்? பெற்றோர்களோடு வாக்குவாதம் பண்ணுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். பொல்லாத உலகம், பொல்லாத உலகம், அக்கிரமம் பாவம் நிறைந்த உலகம், எப்படி வேண்டுமானால் வாழலாம் அப்படின்ட்டு இன்றைக்கு தங்கள் தீமையை பாவத்தை நியாயப்படுத்துகிற ஒரு சந்ததி கூட்டம் பெருகியிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்திலே ஒரு கிறிஸ்தவன் தேவ பிள்ளைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. எப்படியும் வாழலாம்ல. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் தகாத விதமை அனுபவியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். எபிரேயர் 11:25 26 பார்க்குறோம். மோசே என்ற ஒரு வாலிபன் பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுடைய மகளால் வளர்க்கப்பட்டவன். அவளுக்கு பிள்ளை இல்லாததுனால அவள் குளிக்க போன அந்த நைல் நதியில் அந்த பிள்ளையை மோசே கண்டு கொண்டு வந்து பார்வோனுடைய அரண்மனையில் வச்சு படிக்க வச்சு எகிப்து நாட்டு கல்வி கேள்விகள் எல்லாவற்றையும் கற்று வல்லவனான். அந்த ஃப்ரீடம், என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் அவனுக்கு இதை வாங்கிட்டு வா, அதை கொடு, எனக்கு இந்த அரண்மனை வேண்டாம், அதை பார்க்கணும் அப்படின்லாம். அப்படி பாவம் நிறைந்த அந்த அரண்மனையில் வாழ்ந்த அந்த மோசே எபிரேயர் 11:25 சொல்கிறாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை சொற்ப காலம் அனுபவிப்பதை காட்டிலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தார். நான் நீதியாய் பரிசுத்தமாய் உத்தமமாய் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் இனி எனக்கு ஒரு பலன் இருக்குது, நித்தியம் இருக்குது. பாவ இன்பங்களை சொற்ப காலம் அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ பிள்ளைகளோடு துன்பப்படுவதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மை நோக்கமாக இருந்தாரா? எப்படி வேணாலும் வாழலாம், அப்படியில்லை, இப்படித்தான் வாழணும். அதனால தான் பவுல் மறுபடி எழுதுகிறார், இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. 1 கொரிந்தியர் 6:12 சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் நமக்கு பிரயோஜனப்படாது, எல்லாம் பிரயோஜனப்படாது. எப்படி வேணாலும் இருக்கலாம், வயசாகட்டும் பார்த்துக்கும் அப்படிலாம் நினைக்காதுங்க. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஜீவிக்கணும்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சில நன்மைகளை ஆலோசனையை சொல்லி வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, நீங்கள் லூக்கா 16:25 பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் லாசர் ஒரு சம்பவத்தை பார்க்குறேன். ஒரே ஊரில் ஒரே தெருவில் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஆனால் இப்போ ஒரே நாளில் 2 பேரும் மறிச்சிட்டாங்க. ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான் பூமியில்? நாள்தோறும் காலையில் ஒரு கோட்டு சூட்டு, சாயந்தரம் ஒரு சேலை பார்த்து விதவிதமாக ஆடம்பரமாக வாழ்ந்தான். லாசரு ஏழை பசியில் துடித்தான். நீதிக்காக ஜெபத்துக்காக பரிசுத்தத்துக்காக ஏங்கணும். இப்போ இவன் தேற்றப்படுகிற ஆபிரகாம் மடியில் லாசரு பணக்காரன் பாதாளத்தில் வேதனைப்படு. அப்போ தான் தேவதூதன் சொல்கிறாரு லூக்கா 16:25, நீ பூமியில் சக்கல நன்மைகளை அனுபவித்தார், உலகத்தை அனுபவிச்ச, இப்போ பாதாளத்தில் தள்ளப்பட்ட இவன் இவன் ஏழ்மையில் தேவனுக்காக வாழ்ந்தவன் இப்போ ஆபிரகாம் மடியில் இளைப்பாருகிறான் சொல்லி அவனை என்ன செய்ய தேவனுக்கு முன்னாடி இருக்கிறான்னு சொன்னார். இந்த உலகம் பொல்லாத உலகம், உலகத்தின் மாயைகள், சிற்றின்பர்கள், மனிதர்கள், அவர்களுடைய ஆலோசனைகள், 4 பேரை நம்ம மதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை சீரழித்து கெடுத்து தேவனை விட்டு விலகிடக்கூடாது. நம்ம அனுபவிக்கிறதுக்கு சில காரியங்களை தேவன் நன்மையை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை, கிருபை, இரக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் அவரை அனுபவிக்கும்போது, அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு ஒரு நித்தியத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து உலகத்தினால் கரைபடாதபடி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் பிள்ளைகளையும் காத்து கொண்டு உங்களை சத்துருவின் கண்ணிக்கு விலைக்கு காத்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு உலகத்தை புறம்பே தள்ளி இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்ற வார்த்தை கேட்டு நித்தியத்தின் மேலே, பரிசுத்தத்தின் மேலே, தேவன் மேலே ஒரு வாஞ்சை வைத்து இன்றைக்கு ஜெபித்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் கையிட்டு சேர வேலைகள், வருமானங்கள், தொழிலை ஆசீர்வதித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆண்டவரே இனி வரும் பலன் நீ சேகரித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வாழ ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்கள், இப்போவே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.